எப்படி ஓஹோ சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்க உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா போங்கடா என்ன லக்கேஜ் விட்டு போற தூக்கிட்டு போடா ராசா இந்த சாவிய வச்சுக்க காஞ்ச மாடலாம் தெரியுது கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க ஆத்தா சந்தைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன் பசி எடுத்தா ரெண்டு உண்டே பத்திரமா இப்ப வந்துருவேன் ஏய் கிழவி இந்த வீட்டு மருமகனா என்ன நம்பாம எங்க இருந்தா வந்த குட்டிச்சாத்தா இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது இது கிட்ட சாவியை குடுத்துட்டு போற இந்த கடை விளங்குன மாதிரி தான் அப்பா ஒழுங்க போய் டீ போடுப்பா டேய் யாரா அப்பா அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த செயல ஏத்தி மிதிச்சிருவேன் சரிதா விடுப்பா இல்லங்க ஒரு டீ போடு ஸ்பெஷல் டீயா சாதா டீயா அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல் கழுவா போட்டா சாதா அங்க போய் வாந்திடுற போடா டீ வேணா ரெண்டு வடை கொடு டேய் இவங்க ரெண்டு வடை கொடுறே வாசிக்கிறியா நீ என்ன நர்த்தகி சொர்ணமுகி டான்ஸ் ஆடுறியா சச்சே போடு நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம் இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க அப்பா இருப்பா அம்மா நான் பாக்கணும் பாத்தியாடா இந்தியாவில இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா டேய் இந்த கரையாந்தாளை கொண்டு போடி நான் சொல்றேன்ல ஏது உனக்கு இந்த தவளு உட்காருங்க நான் சொல்றேன் டேய் ஏன்டா அலற அது ஒரு பெரிய சோகம் தானே ஏன் தவள திருடி எங்காவது உத வாங்கிட்டியா இல்லண்ட பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா அதுவும் இல்லண்ட பக்கத்து ஊர்ல ஒரு தவள் வித்துவான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான் அட கடவுளே நீயே ஒரு பிச்சைக்கார உன்கிட்ட கடன் வாங்கினானா ஆமண்ணே கடனை கேட்க போற இடத்துல திடீர்னு செத்து போயிட்டாண்டே ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோடு இருப்பான் அவன் பொண்டாட்டி கடனை கேட்கலாம்னு போனேன் என் புருஷன் ரெண்டே ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு ஒண்ணு இந்த தவள் இன்னொன்னு என் புருஷனோட தம்பி தவளை நீங்க வச்சுக்கோங்க அவர் தம்பிய சொன்னா இது உனக்கு நியாயமா படுதாடா இது ஒரு கதைன்னு நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா இது நியாயமா படுதா டேய் உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா இந்த இம்சிய தாங்க முடியலையா ஆண்டவா அண்ணே அண்ணே எழுந்திருங்க நான் ராத்திரில தூங்கிட்டு என்னது நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு நீ எதுக்குடா இங்க வந்த என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே ஏன்டா சந்தேகத்தை தீர்க்க நான் என்ன நக்கீரனா ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை இருக்காங்கண்ணே நீ தானே புத்திசாலி சரி கேட்டு தோலடா அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு வேப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையாண்ணே சொல்லுங்கண்ணே உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்கணும் உனக்கு தோணுமா டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல உனக்கு ஏண்டா வந்தது ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன வாங்கி சப்பிட்டு போக வேண்டிதானே உட்கார நான் எந்திரிச்சு போ என்னடா ராவுத்துரு பேரா எங்க போயிட்டு வரேன் ராடுதான் போட்டா சந்தேகம் போயிட்டு இருக்காங்க சந்தைக்கு எதுக்கு தோல் விற்க போறாங்க தோல் என்ன விலை 50 ரூபாய்ங்க ஆடு அது 500 ரூபாய்ங்க தோல் ஆடு சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு இந்தாங்க அண்ணா சரி போ இங்க பாரு ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல எனக்கும் மரியாதை இல்ல அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன் வா வடக்கண்ணா போறேன் ஆட்ட தூக்கி காட்டு தூக்க முடியலண்ணே எத்தனை கிலோ தேரும் 30 கிலோ தேரும் 30 கிலோவா ஒரே அமுக்கு அமுக்கிட்டா அமுக்கிறீங்க மாமா டேய் 250 ரூபாய் ஒரே ரேட்டு கொடுத்துறியா 300 ரூபாய் குறைய மாட்டேன் டேய் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க 250 ரூபாய் ஒரே ரேட்டு இங்க வரங்க உங்களுக்கு 25 ரூபாய் குறைச்சிக்கிறேன் இது நடக்கிற கதையில 250 ரூபாய் என்ன சொல்றேன் வாங்கிங்க மாமா சரி என் மறுப்பு சொல்லுது
கொடுங்க. கொடுங்க. இந்தா ஆட்டை அப்படி கட்டி போ. டேய் அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க? கண்ணு மட்டும்னே. யார் கண்ணு? ஊரங்க கண்ணுதான். அப்பப்போ கொஞ்சம் புறைய போடுங்க. இரு ஆடு புற சாப்பிடுமாடா. நான் அப்படி வளர்த்துட்டேனே. டேய் தம்பி எனக்கு நேரம் இல்ல. ரொம்ப கடன் போட்டுருக்க. டேய் நீ போய் அந்த குண்டானி அறுவாளை எடுத்து வா. எல்லாம் குட்டியா இருக்க. எனக்கு 2 கிலோ குடுக்குறது. போயா. எனக்கு 4 காலை குடுத்துருங்க. கால் வலி. 2 காலை ஒன்னு வெட்டி சாப்பிடு. கால் வலி போயிடு. இன்னை கடலை இவ போகையா. மாமா என்னங்க? டேய் என்னடி இது அறுவாளு? 30 கிலோ ஆட்டை வெட்டுற அறுவாளா இது? தண்ணி போ தீட்டிக்கிறேன். பார் ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு. கால பாயா வச்சிரு. மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு. நல்லா உடம்ப தேத்துக்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? வா துணி எடுத்து ஆட்ட புடி. எடு துணிய. நீ யாராச்சும் லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க. நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே அந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு போடுவேன். சைக்கிள் கை வச்சு கையை வெட்டி போடுவேன் ராஸ்கல். அண்ணே எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா. லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க. எனக்கு இல்லண்ணா இவனுக்குண்ணே. யாரு இந்த களவாணி பயல் நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லி? அண்ணே கொடுங்க. திரும்பி வந்துருவானே. திரும்ப நான் தானே வர்றதுக்கு. இவன் எப்பவுமே திரும்பறதே கிடையாது. இத்து போற இரும்பையா இடமோடுத்திங்கிற நாயி. இதை நம்பி 1500 சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற? ஹலோ பிளீஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்துருது? எந்த வயசுல நாயே திருந்துருது? ஐயோ போலீஸே போலீஸே ஓடியாங்கடா ஓடியாங்க. டேய் பம்பு பம்புடா. பாத்தியா கஞ்சி முட்டு நேரத்துல பம்பு அடிச்சிட்டு போயிட்டான். பாரு போலீஸே இது எங்கயோ முடிச்சு பாருந்து குப்பை ஏன்றவன். இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கிறிய? அண்ணே விடுங்கண்ணே பம்பை நான் வாங்கி கொடுத்துறேன் விடுங்கண்ணே. அது சரி இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கையடிக்கிறதா? அது இல்லண்ணே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க. என்ன வாங்கிட்டு போறது தெரியல. அட பாவி எவ்வளவு பெரிய விஷயம். இத போய் இந்த களவாணி பையன் ஐடியா கேக்குறிய? இங்க பார் ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேச கூடாது. வா உக்கார். இந்த பஸ் டைட்னா பாலு பழம் ஸ்வீட் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்ட் டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன் சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க. அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் டைட் அடைக்கும் போது ரூமே அதுக்குள்ள இறச்சி விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவளை பொறுக்க சொல்லு. ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க. அவ பொறுக்க நீ பொறுக்க. அவ பொறுக்க நீ பொறுக்க. ஐயோ அதுக்குள்ள விடுஞ்சு போயிருமே. விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடுஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட் உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்ட். என்னன்னு எப்படி சொல்றீங்க? என்ன நொண்ணா? எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. என்னையா வந்து நோண்டி நோண்டி கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல? என் வாழ்க்கைய என்ன கெடுக்குறீங்க? நான் வாழலன்னா ஊர்ல எவனுமே வாழக்கூடாதா? ஆவுன்னா மரத்தில கட்டில போட்டு உட்காருறீங்க. எதற்கோ பஞ்சாயத்து பண்றீங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எடுத்து ஏற்பாடு பண்ணுங்கடா. பெரிய மனுஷன் உங்கள்கிட்ட இதை கேட்க வந்தேன் பாரு. டேய் பின்ன என்கிட்ட கேட்க 3 வயசு பையன் கிட்ட கேப்பியா? என்னன்னு சரி இதை நானே பாத்துக்கிறேன். போமா இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி. செல்லக்கிளி இந்த பாரு அட்டியிலே இத போட்டுக்கோ. இங்க பாரு வளையலு இத மாட்டிக்கோ. இத பாரு செயின் இத தொங்க விட்டுக்கோ. செல்லக்கிளி இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியே வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவை பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன். இல்ல காட்டி அறிவாறு எடுத்து நடு மண்ணில தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன். போனா இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும். அப்புறம் நாளைக்கு நல்ல காலம் பொறுக்குது. அங்க பார் அவன் சொல்றத கேள். முதலுக்கு ஏற்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது. அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு தங்க காசு வச்ச செயின் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய ஆறு தங்க வளையம் இவ்வளவு என்னடா வெண்ண அடி தாங்க முடியல. என்ன அதை அடிச்சவங்க கிட்ட சொல்லு.
திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. இது நல்ல காலம் பொறுக்கிறதாடா? எப்படி பொறுக்கிறது? எப்படி பொறுக்கிறது?